வணக்கம் குழந்தைகளே, நாம் இந்த பதிவில் 4 குட்டி கதைகளை பார்ப்போம். வாருங்கள். முதல் கதை, படித்ததில் பிடித்த கதை. முதியவர் ஒருவர் ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்றார். சர்வரிடம் சாப்பாட்டின் விலை என்ன என்று கேட்டார். சர்வர் சாப்பாடு 50 ரூபாய் என்றார். முதியவர் தன் சுருக்கு பைக்குள் கைவிட்டு பணத்தை எண்ணினார். கொஞ்சம் குறைந்த சாப்பாடு இல்லையா எனக் கேட்டார். எரிச்சலடைந்த சர்வர் பெருசு தயிர் இல்லாமல் சாப்பிட்றியா, 45 ரூபாய் தான் என்றார். பெரியவர் சம்மதித்து சாப்பிட்டார். சர்வர் பில் கொடுத்த போது முதியவர் 50 ரூபாய் நோட்டை தட்டில் வைத்தபோது சர்வர் ஏளனமாக பார்த்தார். மீதி 5 ரூபாயை சர்வர் கொடுத்தபோது முதியவர் சொன்னார், வெச்சுக்கோ, உனக்கு தர என்னிடம் வேறு பணம் இல்லை என்று. அடுத்த கதை, தவளை எடுக்கும் பாடம். 3 தவளைகள் ஒரு மலையின் உச்சிக்கு ஏறுவதற்கு தயாராகின. அவை மலையேற ஆரம்பிக்கும் போது பார்வையாளராக இருந்த ஒருவர், இவ்வளவு உயரமான மலையில் ஏறும்போது வழியில் கற்கள் தடுக்கி விழுந்தால் அவ்வளவுதான் என்றார். உடனே ஒரு தவளை மலையேறுவதை நிறுத்திவிட்டது. சிறிது தூரம் சென்றவுடன் இன்னொருவர், மேலே செல்லும்போது பாம்புகள் பிடித்துவிட்டால் என்ன செய்ய போகின்றன என்றார். உடனே 2வது தவளையும் கீழிறங்கிவிட்டது. ஆனால் யார் என்ன சொன்னாலும் கேட்காத 3வது தவளை மட்டும் மலை உச்சியை சென்றடைந்தது. பின்னர் கீழிறங்கிய அந்த தவளையிடம் அங்கிருந்த ஒருவர், உன்னால் மட்டும் எப்படி இவர்கள் எல்லோரும் எதிர்மறையாக கூறியும் துணிந்து சிகரத்தை அடைய முடிந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த தவளை, எனக்கு காது கேட்காது என்றது. நாமும் வாழ்வில் இந்த தவளையைப் போல இருந்தால்தான் சில நேரங்களில் முன்னேற முடியும். அடுத்த கதை, ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லித்தந்த குருநாதர் மேல் சீடனுக்கு கோபம். தன் நேரம் விரைவதாய் வருந்தினான். அவனுக்கு விஷயங்களை புரிய வைக்க நினைத்த குரு கூண்டில் அடைக்கப்பட்ட 10 கோழிகளையும் திறந்துவிட சொன்னார். சீடன் திறந்துவிட்டான். இப்போது திறந்துவிட்ட 10 கோழிகளையும் பிடிக்க சொன்னார். 10 10 திசையில் ஓடின. அவைகளை துரத்தி துரத்தி களைத்தான் சீடன். இப்பொழுது கழுத்தில் சிகப்பு நாடா கட்டப்பட்ட கோழியை மட்டும் பிடிக்க சொன்னார் குருநாதர். இப்போது அந்த ஒரு கோழியை மட்டும் குறிவைத்து துரத்தினான். சில நிமிடங்களிலேயே பிடித்தும் விட்டான். குருநாதர் கூறினார், ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் பின்பற்று, பலவற்றையும் பிடிக்க நினைத்தால் எல்லாவற்றையும் இழந்து நிற்பாய். அதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்பதை குரு சீடனுக்கு உணர்த்துகிறார். அடுத்த கதை, நரி பூனையிடம் தற்பெருமை பேசிக்கொண்டது. எனக்கு பகைவர்களிடமிருந்து தப்பிக்க 100 தந்திரங்கள் தெரியும், உனக்கு? எனக்கு ஒரே ஒரு தந்திரம்தான் தெரியும் என்றது பூனை. அப்போது பெரிதாக சப்தம் கேட்டது. ஓநாய்களும் வேடர்களும் துரத்தி வரும் இறைச்சல் கேட்டது. பூனை லபக்கென்று மரத்தில் பாய்ந்து உச்சாணியில் ஏறிக்கொண்டது. நரிக்கு தன் 100 தந்திரங்களில் எந்த தந்திரத்தை பயன்படுத்துவது என்று யோசனையில் காலதாமதமாகி மாட்டிக்கொண்டது. உயிர் துறந்தது. நாம் பல நேரங்களில் இப்படித்தான் பணம் சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் தெரிந்தாலும் அதில் ஒன்றிலும் முழு மனதுடன் இறங்காமல் பலவற்றிலும் கால் வைத்து தோல்விகளை ஏற்படுத்தி கொள்வோம். ஆனால் எதுவும் தெரியாதவன் தனக்கு தெரிந்த டீ கடையினையோ இட்லி கடையினையோ அல்லது அது போன்ற சின்ன சின்ன தொழில்களையோ திறம்பட செய்து மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறிவிடுவர். ஒன்றில் இறங்கினால் முழு மனதுடன் இறங்க வேண்டும். கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காமல் அதனை முழுதாக முடிக்க வேண்டும். நன்றி.